ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 161 பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா காய் அண்ட் ராக்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷனுக்கு கிளம்பி போவாங்க. காய் அண்ட் லீ பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் விட்டு கிளம்பி போகிறத போச்சா பார்த்துட்டு சப்ஜெக்ட் ரெண்டு பேருமே நகர்ந்து போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவான். மோண்டா இருந்துட்டு இதுதான் நமக்கு சரியான நேரம், நம்ம அவங்கள மாதிரியே மாறி இன்ஃபில்ட்ரேட் ஆகி இந்த வில்லேஜில் போய் சில சீக்ரெட்ஸை கேதர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்பான். போச்சாவோட வெயிட் தாங்காமல் அந்த கிளை பார்த்தீங்கன்னா உடஞ்சு மோண்டாய் மேலேயே போச்சா விழுந்துருவான். நம்ம இந்த சூப்பர் எலைட் ஹிடன் வில்லேஜில் தான் இன்ஃபில்ட்ரேட் போறோம். நம்ம வில்லேஜ்லேயே பெரிய ஆளுன்னு பேர் வாங்குறோம் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணா எப்படிலாம் அவங்கள பாராட்டுவாங்க போல்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்திலேயே இருப்பானுங்க. இதுக்கப்புறமா நான் மோண்டாய் கிடையாது, நான் காய் ஃப்ரம் த லீஃப் அப்படின்பாம். போச்சா இருந்துட்டு இனிமேல் நானும் போச்சா கிடையாது லீ அப்படின்பா. ரெண்டு பேருமே லீஃப் வில்லேஜுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆயிடுவாங்க. மோண்டாய் அண்ட் போச்சாவை பார்த்துட்டு லீஃப் வில்லேஜில் இருக்கவங்களாம் ஆக்வர்டா பார்ப்பாங்க, யாரா அவனுங்க புதுசா இருக்கானுங்கிற மாதிரி. போச்சாலும் இங்கே இருக்கவங்க எல்லாமே நிஞ்சாஸ் தான் போல இருக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு வாங்க, டே இப்பெல்லாம் பண்ணினா டூரிஸ்டன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்பா. மோண்டா இருந்துட்டு போச்சா கிட்ட, இங்க பாரு இந்த ஊர்ல ஹொக்காகேன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் இந்த ஊருக்கு சீஃப் மாதிரி, அவங்களோட பில்டிங்க்கு போனோம்னா தான் நமக்கு இந்த கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்பா. மெயினா ஃபயர் சிம்பிள் போட்டிருக்க ஒரு பெரிய பில்டிங்னு சொல்லுவான், அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஹொக்காகே பில்டிங்கை நோக்கி கை காமிச்சிருக்கீங்களே, அங்க என்னடா வேணும் அப்படின்னு பாரு கக்காஷி. ஒன்னு இல்லையே ஒன்னு இல்லையேன்பாங்க. இந்த டைம் போச்சா இருந்துட்டு நாங்க கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனுக்காக எல்லாம் திருடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வரல அப்படின்னு சொல்லுவான். மண்டையிலேயே கொட்டி நீயே போதும் போல இருக்கு, என்ன மாட்டி விடுறக்கு அப்படின்பா மோண்டாய். ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் தான் காய் நான் தான் லீ அப்படின்பாங்க. டேய் நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கீங்களேன்னு கக்காஷி கொஞ்சம் டவுட் படும்போதே பாத்தீங்கன்னா அங்க பாருங்க வெள்ளை காக்கா மழை காக்கா பறக்குது அப்படின்பானுங்க. கக்காஷியும் திரும்பி பார்ப்பாரு, என்ன விளையாட்டு கேட்டுறீங்களான்னு. திரும்பும் போது அவனுக்கு ரெண்டு பேருமே இருக்க மாட்டானு ஓடி இருப்பானுங்க. மோண்டாயும் போச்சாவும் நம்ம ரெண்டு பேர்த்தையுமே கண்டுபிடிக்கவே முடியல, நம்மளோட மாறுவேட ஜுட்ஸு ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹாப்பியா சுத்திட்டு இருப்பானுங்க. இதை தூரத்துல இருந்து கக்காஷி பாப்பாரு. இதுக்கப்புறமா அந்த விஷயத்த லேடி உக்காகே கிட்ட ரிப்போர்ட்டும் பண்ணிடுவாரு. காய் அண்ட் லீ மாதிரி ரெண்டு இம்போஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்கானுங்க. சுனாடையெல்லாம் இந்த விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு, இதை எனக்கேற்ற மாதிரி நான் மாற்றி கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவனுனால பெருசாக த்ரெட் ஒன்றும் இருக்காதுன்னு பாரு கக்காஷி. மெயினாக இந்த இம்போஸ்டர்ஸ் எல்லாம் காயன் லீனா சில முட்டாள்கள் மட்டும்தான் நம்புவாங்க அப்படின்பாரு. சீன்ஸ் வேப் ஆகும். நருட்டோ காய் சென்சே கிட்ட கெஞ்சிட்டு இருப்பான். காய் சென்சேனா மோண்டாய்கிட்ட, ஜிராயா வில்லேஜில் இல்லைனால இவனால் ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியாது, அதனால தாய் ஜுட்ஸுவை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட கெஞ்சிட்டு இருப்பான். மோண்டாயன் போச்சா பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்டுவாங்க. மெயினா எங்களோட ட்ரைனிங்ல ரொம்பவே ஹார்ஷா இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும், நாங்க ரெஸ்டே கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னா என்னென்னமோ சொல்லி பார்ப்பானுங்க. ஆனா நருட்டோ வந்துட்டு இது எல்லாமே ஜாலியா இருக்க போகுதுங்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட ப்ளீஸ் 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 எனக்கு சொல்லி கொடுங்க, நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு கெஞ்ச ஆரம்பிப்பான். இவனுக்கு ரெண்டு பேருமே முடியவே முடியாதுன்றவாங்க. நருட்டோ பாக்குற வரைக்கும் பார்த்து போட்டு ஷேடோ குளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். இது எல்லாமே என்ன ரியல் பாடி குளோன்ஸ் அப்படின்னு ஷாக் ஆவான் மோண்டாய். இந்த இடத்துல ஹாரம் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். எஸ்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்பா மோண்டாய் கவுந்துருவான். இதுக்கப்புறமா மூணு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது டென்டென் கூப்பிடுவா. இந்த இடத்துல டென்டென்னோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும். இன்னைக்கு நம்ம ஃபார்மருக்குள்ள ஹெல்ப் பண்ணும், நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவா. இதுவும் ஒரு வகையான ட்ரைனிங்கான்ட்டு நருட்டோவும் பின்னாடியே போயிருவோம். இருக்கிறதுலயே பெரிய ஃபார்மிங் லேண்டா இருக்கும். இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரைஸ பிளான் பண்ணி தரதா ப்ராமிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. டென்டென் இவங்க கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு அவ எஸ்கேப் ஆயிருவா. நருட்டோ இதுவுமே ஒரு பார்ட் ஆஃப் ட்ரைனிங் போல இருக்கு, இதை நான் கரெக்டா செஞ்சு காட்டுவேன் அப்படின்பா. இவன் ஏன்டா இவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கான் அப்படின்பானுங்க. ரைஸ பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது மோண்டா இருந்துட்டு கால் தட்டி விட்டு போச்சா மேல விழுந்துருவான். இந்த பாயிண்ட்ல போச்சா மேல இந்த ஃப்ளையிங் லீச்சர்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து கடிக்கும். கடிச்சதுக்கு அப்புறமா அந்த தாத்தா இருந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஃப்ளையிங் லீச்சர்ஸ் இந்த ரைஸ் பேடி ஃபுல்லாவே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. பயங்கரமா ஷாக் ஆவானுங்க. அதுன்னு மட்டும் இல்லாம சில ஒஸ்ட் கேஸ்ல ரொம்பவுமே டெட்லியா இருக்கும்னு சொல்லுவாரு. போச்சாவோட பிளட் பூரா உறிஞ்சிரும். நருட்டோ ஃப்ளையிங் லீச்சர்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு ரைஸ பிளான் பண்ணிட்டே இந்த ட்ரைனிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேலையவே என்ஜாய் பண்ணி பண்ணுவான். வாழ்வா சாவான்கிற மாதிரி வேலை இருக்கேடான்னு மோண்டாயன் போச்சா
ஃபேமிலியோட பேசிட்டு இருக்கும் போதே வாங்க அடுத்த வேலைக்கு போலான்ருவாரு. மாட்டு சாணத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான்ஸை சுத்தி தெளிக்க சொல்லுவாரு. இந்த பாயிண்ட்ல அதை எடுக்கக்குள்ள அந்த ஸ்மெல்ல தாங்க முடியாம தான் இருப்பாங்க. நருட்டோ தனியாளாவே அந்த பக்கெட்ஸ் தூக்கிட்டு போவான், ஆனா இவனுக்கு முடியாது. நருட்டோ கேட்டதுக்கு இதை நாங்க ஹார்டா பேலன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அதையும் நருட்டோ ட்ரை பண்ணுவான். இதை ஆட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஆட்டுறா அப்படின்பாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு திரும்புவான். எல்லாமே அவனுக்கு மேல சிந்திரும். ஒக்காகேவோட ஸ்டோன் ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, அதுவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்வர்டா ஃபீல் பண்ணும். ஃபோர்த் ஒக்காகேவோட ஸ்டோன் ஃபேஸ்லாம் மூக்கையே பொத்திக்கும். இவனுக்கு ரெண்டு பேரும் என்னதான் கழுவுனாலும் அந்த ஸ்மெல் போகாது. உங்க மேல இந்த ரொம்ப பேட் ஸ்மெல் வருதுன்னு நருட்டோ. இந்த பாயிண்ட்ல சக்குரா வருவா, காய் அண்ட் லீக்காக வருவா. இந்த பாயிண்ட்ல நருட்டோ பார்த்து நீங்க என்னடா பண்றீங்க கேக்கும்போது, நான் உங்களோட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்மா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும் போது உங்ககிட்ட எனக்கு எந்த ஹெல்ப் வேண்டாம், காய் அண்ட் லீ நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்பா. என்னடான்னு கேட்டா, என்னோட லாண்ட்ரி எல்லாம் காத்துல பறந்து போயிடுச்சு, அதை நீங்க தான் எனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்பா. ஃபர்ஸ்ட் முடியாதுன்பா நருட்டோ வந்துட்டு நான் பண்றேன் அப்படின்பா. வயிற்றுலயே குத்திடுவா, நீங்க தான் காய்சென்சே பண்ணணும்பா. கேட்க மாட்டான், செம கோபத்தோட ஒரு பார்வை பாப்பா, சரி சரி நான் போறேன் அப்படின்ட்டுருவான். டாப் ஆஃப் த கிளிஃப்ல அந்த துணி மாட்டிட்டு கிடக்கும், போய் அதை எடுத்துட்டு வாங்கன்பா. இதை கேட்டுட்டு செம ஷாக் ஆவானுங்க. காய்சென்சேவோட டேலண்ட்டுக்கெல்லாம் ஃபிளாட் சர்ஃபேஸ்ல நடக்கிற மாதிரி நடந்து போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவார் அப்படின்பா. நருட்டோ இந்த கேட்டோடனே சக்குரா வந்துட்டு, உங்களை மாதிரி டேலண்டடான ஆளு எங்களை சுத்தி இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்பா மிரட்டி கேட்பா. ரெண்டு பேருமே அந்த கிளிஃப் மேல ஏறிட்டு இருக்கும் போது நருட்டோ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளா நடந்து போயிட்டு இருப்பான். இதெல்லாம் சீட்டிங் தான்ட்டு நாங்க எங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்றோம்டான்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னா நருட்டோம் அதை நம்பிட்டு நீங்க எல்லாம் ஆசம் சென்சே அப்படின்பா. நருட்டோ மேல போறன்ட்டு சில கல்லெல்லாம் உடச்சு உடச்சு கீழே தள்ளி விட்டுருப்பான். கஷ்டப்பட்டு எப்படியும் அந்த இடத்த ரீச் பண்ணிவாங்க. மோண்டா என் போச்சா பாத்தீங்கன்னா அந்த துணியை பிடிக்கும் போது அந்த காத்துக்கே பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டு போயிரும். நருட்டோ வந்துட்டு காய் சென்சே புஷி ப்ரோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான். ரெண்டு பேரும் போய் ஒரு மரத்துல மாட்டிட்டு கிடப்பாங்க. நீங்க டோட்டலாவே ஆசம், சக்கராவும் கூட யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணிட்டு இருப்பான் நருட்டோ. இந்த டைம் பாத்தீங்கன்னா சுனாடே வந்துட்டு உங்க ரெண்டு பேர்த்தான் தேடிட்டு இருந்தேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. போய் பார்த்தா கட்சுயு இருக்கும், இது சீஃப் டோட் மாதிரியே பெரிய ஸ்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ எக்ஸைட்மெண்ட்டோட கேட்டிருப்பான். இதை நீங்க எக்ஸ்ட்ரா கேரோட பாத்துக்கணும்னு சொல்லி சுனாடே காயன் லீ கிட்ட சொல்லுவாங்க, அதாவது மோண்டாயன் போச்சா. இவனுக்கு ரெண்டு பேருமே வாழ்க்கையே வெறுத்துருவானுங்க. கட்சுயு இரும்புற இரும்பலுக்கே பாத்தீங்கன்னா இந்த இடமே அதிரும். போங்கடாடேனால அதெல்லாம் செய்ய முடியாதானுங்கப்ப நம்ம கான்பிடென்சியல் இன்ஃபர்மேஷன்ல எப்படா கலெக்ட் பண்றதுன்னு பேசுவானுங்க. இந்த பாயிண்ட்ல ரெண்டு பேர் என்னடா முழங்குறீங்கன்ட்டு சுனாடே அவங்களோட ஹீல்ஸை வச்சு தட்டுவாங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா பிறந்துக்கும், உங்க ஒக்காகே சொல்றவங்க கூட கேட்க மாட்டீங்களா அப்படின்பாங்க. இவங்க தான் ஒக்காகேனே இவங்களுக்கு இப்பதான் தெரியும். இந்த விஷயம் எல்லாம் போச்சாக்கு பிடிக்கவே பிடிக்காது. மோண்டா ஏந்துட்டு ஒக்காகேவோட ஃப்ரெண்டை நம்ம நல்லா பாத்துக்கிறது மூலமா க்ளோஸ் ஆயிடலாம், அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம திருடிலான்பான். இதெல்லாம் நம்பவே மாட்டான் போச்சா. நருட்டோ இருந்துட்டு கட்சுயு கிட்ட சமனிங் அனிமல்ஸுக்குலாம் சளி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும் கட்சுயு. இந்த பாயிண்ட்ல மோண்டா ஏந்துட்டு நாங்க உங்களோட ஃபோர்ஹெட்ல இந்த துணியை வைக்கிறது மூலமா உங்களோட காய்ச்சல் கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறக்கு ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா கட்சுயு இருந்துட்டு தும்பும். நருட்டோ பாத்தீங்கன்னா ஓடிடுவான். மோண்டா அண்ட் போச்சாக்கு பின்னாடி தான் போய் விழுகும். ஆனா அந்த இடமே பாத்தீங்கன்னா டோட்டலா மெல்ட் ஆகும். இதை பாக்குறவனுக்கு நடுங்கிடுவானுங்க. திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா தும்பிக்கிட்டே இருக்கும். இவனுக்கு ரெண்டு பேரும் அங்கேயே நின்னுட்டு பயந்துட்டு இருக்கிறத பார்த்த நருட்டோ, காய் சென்சே புஷி ப்ரோ சீக்கிரம் இங்க ஓடி வந்துருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். டேய் உனக்கு இது புரியாதுடா, இது ஒரு பார்ட் ஆஃப் ட்ரைனிங்டா, நாங்க டைனமிக் விஷன்ல இருக்கோம்டா அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. இதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா. ஈவன் புஷி ப்ரோக்கெல்லாம் பேக் சைட்ல ஃபயர் ஆயுமே அங்கேயே இருக்கானா, இதெல்லாம் பெரிய விஷயம், இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன், நான் உங்களோட ட்ரைனிங்க்கு வர காய் சென்சே அப்படின்னு கத்துவான். நருட்டோ ஜம்ப் பண்ணிட்டு கட்சுயு கிட்ட உன்னோட தும்பலால என்ன அட்டாக் பண்ணுட்டு போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கட்சுயு கிரேட் டிவிஷன் சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமா கூட ஃபைட் பண்ணும்போது தனித்தனியா பிரிஞ்சு வைக்கும் இல்லையா, அதே மாதிரி பிரிஞ்சிடும். அந்த இடமே பார்க்க டோட்டல் டேமேஜ்ங்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங்கே ஆயிரும், ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு மோண்டா என் போச்சா வெளியே போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா காய் அண்ட் லீ பாத்தீங்கன்னா அப்பியர் ஆயிருவாங்க. நீங்க ரெண்டு பேர் யாரா எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ஷவுட் பண்ணும்போது போதுண்டா சாமி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சூப்பர் எக்ஸலன்ட் கிரேட் ஹைப்பர் அட்டாக்ங்கிற அட்டாக்கை ரெண்டு பேரும் காய் அண்ட் லீ மேல வைக்கிறதுக்கு வருவானுங்க. லீ ஷாக் ஆவான், திடீர்னு என்னடா அட்டாக் பண்றதுக்கு வராங்கன்ட்டு காய் இருந்துட்டு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு போவாரு. இந்த பாயிண்ட்ல நம்மளோட புது டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாக்குறதுக்கான டைம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே டபுள் டைனமிக் என்ட்ரிங்கிற அட்டாக்கை வைப்பாங்க. ரெண்டு பேருமே அந்த அடி வாங்கி பறந்து போவானுங்க. இந்த இடத்துல இந்த லீஃப் வில்லேஜ மொத்தமாவே வெறுப்பானுங்க. சுனாடை தான் பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபன் பண்றதுக்காக இத்தனை பிளானையுமே போட்டிருப்பாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா இவனுங்க எதுக்கு வந்தானு ஏன் வந்தாங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. இந்த டைம் சக்குரா இருந்துட்டு நருட்டோக்கு வந்து இவங்க ரியலா ஃபேக்கன்னு தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது டென்டன் இருந்துட்டு நருட்டோக்கு தெரியாமையா இருக்கும், இவங்களை எல்லாம் ரியல் ஒன்னு யாராவது நம்புவாங்களா அப்படின்பா. நருட்டோ பாத்தீங்கன்னா மோண்டா என் போச்சாவை தான் ரியல் காய் சென்சே அண்ட் லீனே திங்க் பண்ணுவான். அவனுங்களோட பண்ண விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரியல் காய் அண்ட் லீ கிட்ட போய் பேசுவான். உங்களோட தாய் ஜுட்ஸுல ஆசம், நான் உங்களோட சேர்ந்து அந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன்பா. என்னது எங்களோட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்தி அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவானுங்க அவனுக்கு. மேல இருந்து ஒரு காக்கா பாத்தீங்கன்னா மோரான்
அப்படின்னு திட்டிட்டு போற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஹலோ,